ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது முள்ளங்கி. முள்ளங்கியை வச்சு என்னென்ன செய்யலான்னு பார்க்க போகிறோம். முள்ளங்கி வந்து சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா அதனோட ஸ்மெல். ஆனால் இது எவ்வளோ நல்லதுன்றது சில பேருக்கு தெரியலை. முள்ளங்கி வந்து நம்ம உடம்பில் இருக்க கிருமியெல்லாம் எடுத்துரும், அது இல்லாமல் கேன்சர் வராமல் தடுக்கும். நம்ம சாப்பிட்டது ஜீர்ணமாகிறதுக்கு இந்த முள்ளங்கி வந்து எடுத்துக்கலாம். அது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த முள்ளங்கி கீரையை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கீரையை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரையில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா அலசிட்டு அதை வடியை விட்டுடலாம். இப்போது ஒரு பக்கெட்டில் தண்ணி விட்டுட்டு இந்த கீரையை போட்டிருக்கேன், நல்லா அலசிக்க போகிறேன். அலசிட்டு இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பெரிய கீரையாக இருக்க பாருங்கள். இந்த கீரையில் அயன், விட்டமின், கால்சியம் நிறைய இருக்குது, அதனால் இந்த கீரையை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கீரை தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதே போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி முள்ளங்கி எப்படி பச்சையாக சாப்பிட்லான்னு நம்ம பார்க்கலாம். முள்ளங்கி எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே தக்காளி, வெங்காயம், உப்பு, மிளகு சீரகம். மிளகு சீரகம் வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு சாலட் செய்ய போகிறேன். நார்த் இந்தியன் பார்த்திங்கன்னா உணவு கூடவே இந்த பச்சையாக கேரட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க, அதனால் அவங்க எப்போவுமே க்ளோவாக இருப்பாங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். இதை எப்படி சாலட் செய்யலாம் பார்க்கலாம். முள்ளங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு. இது வந்து கொஞ்சம் காரலாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம புளிப்பாக இருக்கிற கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ தக்காளி போட்டுக்கங்கன்னு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதன் கூட ஒரு ஸ்பூன் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்க போகிறேன். எனக்கு கருவேப்பிலை வாசனை இது கூட பிடிக்குன்றதுக்காக கருவேப்பிலை போட்டுருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கலாம், புதினாவும் போட்டுக்கலாம். இதுக்கு உப்பு கொஞ்சமாக தேவைப்படும், அதனால் பார்த்து போட்டுக்கணும். நான் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போட்டுருக்கேன். மிளகு சீரகம் நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். வாசம் நல்லாயிருக்கும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு. அதை நாம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வெஜிடபிள் எல்லாம் பச்சையாகவே சாப்பிட பழகணும் நம்ம. கேரட்டு, முட்டைகோசு, பீர்க்கங்காய் இதெல்லாம் நம்ம இதே போல் ஒரு சாலட் செஞ்சு பச்சையாகவே சாப்பிட்லாம். இப்போது இதை நம்ம சர்விங் பண்ணலாம். இந்த முள்ளங்கி கீரையை வச்சு நான் சர்விங் பவுலுக்கு மாற்ற போகிறேன். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை கூடவே நீங்கள் கேரட்டும் லெமனும் பிழிஞ்சிக்கலாம். லெமன் வந்து இந்த சீசனுக்கு வேணான்றதுக்காக நான் பிழியலை. நீங்கள் லெமன் சேர்த்தா புளிப்புத்தன்மையோடு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முள்ளங்கி சாலட் ரெடி. கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விதத்தில் நம்ம முள்ளங்கியை எப்படி பச்சையாக எடுத்துக்கலான்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முள்ளங்கி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால இதை கூட என்னென்ன சேர்த்து ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். முள்ளங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கலாம். முள்ளங்கியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். கட் பண்ண முள்ளங்கியை இதன் கூடவே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன், சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். இது முழுக்க முழுக்க நீங்கள் ஸ்வீட்டாக கூட சாப்பிட்லாம். தேன் இல்லைன்னா சக்கரை, நாட்டு சக்கரை போட்டு ஜூஸாகவும் சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக மிளகு சீரகம் போட்டு செய்கிறேன். இது கொஞ்சம் காரலாக இருக்கிறதுனால அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன். உப்பு, மிளகுத்தூள், சக்கரை மூணும் சேர்த்துருக்கேன். இதன் கூடவே தண்ணி சேர்த்து ஜூஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வடிகட்டியும் சேர்க்கலாம், அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் குடிக்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நாம் உணரலாம். இதன் கூடவே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கலாம். வேணுன்றவங்க இந்த சீசனுக்கு நான் பிழிஞ்சிக்கல, நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முள்ளங்கி ஜூஸ் ரெடி. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி கீரை என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். முள்ளங்கி கீரையை வச்சு ஒரு பொரியல் செய்யப்போகிறோம். வானல் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தலை ஒரு டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுருக்கேன்.
இதன் கூடவே வெங்காயம் போட்டுக்க போகிறேன். ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை, அதை போட்டுக்க போகிறேன். நல்லா செவக்க வறுத்துட்ட அப்புறம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்க போகிறேன். இந்த கீரையில் லேசாக கசப்பு இருக்கும். இந்த தக்காளி வெங்காயம் போடும்போது அந்த கசப்பு தெரியாது. நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற கீரையை போட்டுக்கலாம். பார்க்கறது கீரை இவ்வளோ இருக்கிறது தான் தெரியும், ஆனால் வதங்கிட்டால் கொஞ்சம் சுருங்கிடும். நல்லா இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும், நிமிஷம் நேரத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கால் டீஸ்பூன் உப்பு. ரொம்ப உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்கள். இது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால கால் டீஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா கூட அப்படியே நல்லாயிருக்கும். பசங்களாம் சாப்பிடணுன்றதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதன் கூட நான் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்க போகிறேன் லாஸ்ட்டாக. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முள்ளங்கி கீரை பொரியல் ரெடி. இப்போ நம்ம செஞ்ச இந்த மூணு டிஷ்ஷும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி கீரையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, முள்ளங்கியை மேக்ஸிமம் பச்சையாக சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். முழு பழமே நம்ம அப்படியே கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.